முழுமையாக போட்டு வாங்கி வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையும் தள்ளுபடி என்று சொன்னார். அப்பொழுது பக்கத்தில் இருந்த நாங்கள் எல்லாம் சொன்னோம், கடனை தள்ளுபடி செய்கிறீர்களே, இது நியாயமா? ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அல்ல, அஞ்சு கோடியோ பத்து கோடியோ அல்ல, ஆயிரமோ ரெண்டாயிரமோ அல்ல, ஏழாயிரம் கோடி. ஆக ஏழாயிரம் கோடியை தள்ளுபடி செய்கிறீர்கள். இதுல யாருக்கு அதிக லாபம் தெரியுமா? அதிமுக காரர்களுக்கு தான் அதிக லாபம். நம்மளுக்கு அதிகமாக பணம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஏமாற்றிடலாம், திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்பே அவர்களுக்கு தெரிந்து நம்மாலெல்லாம் ஐயாயிரம் பத்தாயிரம் அதிகமான அஞ்சு லட்சத்தை தாண்டல. ஏன்னா திருப்பி கொடுக்கணும் அந்த எண்ணத்தோடு வாங்கல. எனவே ஏமாற்ற வேண்டும் என்று அப்பவே முடிவு செஞ்சு 50 லட்சம் 1 கோடி 10 லட்சம் 20 லட்சம் என்று அவர்கள் இஷ்டத்துக்கு வாங்கி இருக்கிறார்கள். ஆக இதை கடனை தள்ளுபடி செய்தார் அவர்களுக்கு தானே லாபம் என்று நாங்கள் சொன்னப்போ தலைவர் கலைஞர் எங்களிடத்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவர்களை அதிமுக காரர்களாக பார்க்கிற, திமுகவாக கருதல, காங்கிரஸ் கட்சியாக பார்க்கிற, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக பார்க்கிற, ஆக அத்தனை பேரையும் என்னுடைய தமிழ்நாட்டினுடைய விவசாய குடும்ப மக்களாக நான் பார்க்கிறேன் என்று வாழக்கூடிய மலைப்பகுதியான நெல்லித்தூர் ஊராட்சி பரளிக்காட்டில் முதல் முறையாக மின்சார இணைப்பு, அவிநாசி அரசு மருத்துவமனையில 1 கோடி செலவில சவக்கிடங்கு வசதி, பாகவாடி ஒன்றியத்தில் 7 சிறிய அணைக்கட்டுகள், சிறு குறு விவசாயிகள் பசும் தேயிலைக்கு உரிய விட, அது மட்டும் இல்ல அருந்ததியருக்கு வேலை வாய்ப்பில கல்வியில 3% இடஒதுக்கீட்டையும் வழங்கிய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி. ஆக இப்படி பல திட்டங்கள் பல சாதனைகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த நேரத்தில் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது, குறிப்பாக இந்த தொகுதிக்கு ராஜா அவர்கள் பொறுப்பில் இருந்த நேரத்தில், நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சரும் அந்த பொறுப்பில் இருந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி பல பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஓவர் 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 தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சிக்கு ஓவர் 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 என்று சொல்லக்கூடிய நிலை குறைகளை வளர்க்கிறார். ஆக வந்து என்ன பேசுகிறார், மன்னிக்கணும், என்ன படிக்கிறார்? அவர் படிக்கிற நேரத்தில் எல்லாம் திமுக எதையும் செய்யல. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் செய்யல. திமுக மத்திகளை பங்கேற்றிருந்த நேரத்தில் எதையும் செய்யல. வெறும் ஊழல் செய்திருக்கிறார்கள், மத்திய அரசோடு சேர்ந்து ஊழல் செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ராஜா அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது 2G என்கிற அந்த வழக்கை பற்றி இன்றைக்கு பேசுகிறார்களே, நான் கேட்கிறேன், யார் வேண்டுமானாலும் பேசட்டும், ஜெயலலிதா பேசுவதற்கு என்ன யோகியம் இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது என்பதை கேட்கிறேன். சொன்ன கற்பனை இழப்பு 1.76 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் சிபிஐயோ வேறு வழிமுறைகளை கையாண்டிருந்தால் அரசுக்கு 33,000 கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கும் என்று கூறியது. ஆனால் விசாரணை நீதிமன்றத்தில்